வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க ராகி முறுக்கு அது கறிவேப்பிலை மோடை ரொம்ப சூப்பரான சுவையான முறுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இந்த முறுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ராகி மாவு வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கப் அளவு ராகி மாவு வந்து எடுத்துக்கோங்க எந்த கப் அளக்குறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு அரிசி மாவு அதே கப்பில் கப் அளவு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு நல்லா வந்து மாவை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து அரைச்சி ஆல்ரெடி சேர்த்திட்டேன் அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் தூள் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை எல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்படி இல்லைன்னா ஓமம் சேர்த்துக்கலாம் ஸோ எது சேர்த்துனீங்கனாலும் இது வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் முறுக்கில் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாசனைக்காக வீட்டில் அரைச்ச கறிவேப்பிலை பொடி அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இதை சேர்த்து செய்யும்போது இந்த முறுக்கு வந்து நல்ல இந்த கறிவேப்பிலை மணமோட நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே ஃபார்முலாவில் நீங்கள் செய்யலாம் ஸோ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து சேர்த்திருக்கேன் நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் ஸோ இதை ரெண்டும் பிடிக்கலைன்னா எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த நெய் வந்து மாவு ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க ஸோ மாவு வந்து பிசையும் போது ரொம்ப டைட்டாக வந்து பிசையக்கூடாது ஏன்னா ராகி மாவில் வந்து அவ்வளோ பிடிப்பு வந்து இருக்காது ஸோ ஓரளவு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ முறுக்கு குழாயில் மாவு வந்து ஃபில் பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணலாம் ஒரு கடுகு வந்து எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்குன்னு வெடிக்கணும் அப்படி வெடிச்சிருச்சுன்னா எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா முறுக்கு மாவு வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா டக்குன்னு மேலே எலும்பி வரணும் ஸோ இது ரெண்டுமே வந்து எண்ணெய் காஞ்சிறதுக்கான சிம்டம்ஸ் ஸோ எண்ணெய் காஞ்சதும் முறுக்கு குழாயில் வந்து முறுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓரளவு வெந்ததும் இது மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த பபுல்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சி சத்தம் வந்து அப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த முறுக்கு வந்து வெந்து கிறிஸ்பியாக வந் வெந்திருக்கும் ஸோ அவ்வளோதாங்க சட்டுன்னு ஒரு ஹெல்த்தியான ராகி முறுக்கு வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் கருவேப்பில மனமாகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு நான் காட்டுறேன் ஸோ இந்த ஹெல்த்தியான முறுக்கை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்